இவ சம்பாதிச்சுட்டு வர பணத்தை வச்சுதான் எங்க பொழப்பே ஓடுது. இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டாங்களே, நாங்க என்னம்மா பண்றது? நீங்க தாம்மா எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். சரி சரி, அழாதீங்க. அவங்க தயவு இல்லைன்னா உங்களால வாழவே முடியாதா என்ன? வாழ விடாம பண்ணணும் தானே, இவ்வளவு வேலைக்கு போக விடாம பண்ணிட்டாங்க. ஆமா மேடம், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் துளசியோட வேலையா தான் இருக்கும். அவதான் என்னன்னு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. எங்கேயோ உட்காந்துகிட்டு ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையிடுற அளவுக்கு அவ வந்துட்டாளா? சரி, உன்ன ஹாஸ்பிட்டல்ல தானே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இனிமே நீ என்னோட வேற, நீதான் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். மாசம் 20,000 ருபீஸ் சேலரி. உன்னை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இனிமே யார் உன்னை வேலையிலேருந்து நீக்கிறாங்கன்னு பார்க்குறேன். தேங்க்யூ மேம். நாளைக்கே நீ டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடு. அம்மா, உங்களை நம்பி வந்தது வீண் போகவே இல்லைம்மா. நான் அப்போவே இவகிட்ட சொன்னேன், நீங்கள் தெய்வம் மாதிரி, உங்ககிட்ட வந்தால் ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு. இப்போது உங்கள் பக்கத்திலே வேலை போட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. ஆ அம்மா, உங்க மகனால ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே. ஆமாம்மா, பெத்த பிள்ளைங்க ரெண்டும் சொத்தையா போயிடுச்சு. பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன அம்போன்னு நடுத்தூர்ல நிக்க வச்சுட்டானுங்க. ஆமா, அவங்கள பத்தி லாவண்யா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா. சரி, அவங்கள என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அவங்கள போய் என்னம்மா பண்றது, தலைக்கு மிஞ்சி வளர்ந்துட்டானுங்க. அதனால என்ன, புடிச்சு உள்ள வைப்போம். கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு தான் வரட்டுமே. என்னம்மா சொல்றீங்க, இதுக்கெல்லாம போய் ஜெயில வைப்பாங்க? என்ன இப்படி அப்பாவியா இருக்கீங்க? உங்களை மாதிரி பேரண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக தான் முதியோர் பாதுகாப்பு சட்டம்னு உன்னை கொண்டு வந்திருக்காங்க. என் பிள்ளைங்க என்ன பாத்துக்கலன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். பிடிச்சி உள்ள வச்சிருவாங்களாமா? கண்டிப்பா. அடக்கடவுளே, இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. நான் அவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குவேன், அவனுங்க பொண்டாட்டிக்கு சேவகம் பண்ணுவானுங்களா? இதை பாருங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். போலீஸை விட்டு நியாயம் கேட்டாதான் அவனுங்க ஒழுங்கா திருந்து வானுங்க. அப்புறம் உங்க மகன்களை பிடிச்சி உள்ள வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவனுங்க வெளியே இருந்தாதான் எங்களுக்கு பிரச்சனை. அப்பப்ப வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறானுங்க. இப்போ என் ரெண்டாவது மகன் இவ வேலைக்கே வேட்டு வச்சுட்டான், அவனை சும்மா விடலாமா சொல்லுங்க? பெத்த வயிறு பத்தி எரியுதுமா, அவனுங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும். நீங்களாவது ஏதாவது பண்ணுங்கம்மா. பண்ணிட்டா போச்சு. கொஞ்சம் இருங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம் சொல்றேன். ஹலோ மிஸ்டர் அழகம் பெருமாள், நான் புவனா லட்சுமணன் பேசுறேன். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன மேடம், இப்பெல்லாம் ஸ்டேஷன் பக்கமே வரதில்ல, என்ன சுத்தமா மறந்துட்டீங்களா மேடம்? ஹலோ சார், அது என்ன பீச்சா ரெஸ்டாரண்டா? அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு. சாரி மேடம், உங்களை மாதிரி ஐ சொசைட்டி பீப்புளெலாம் இந்த பக்கமே வரக்கூடாது. சொல்லுங்க மேடம், நான் என்ன செய்யணும்? பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா உங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நீங்க என்ன பண்றீங்க, கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க யாரை சொல்றாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். பண்ணிடலாம் மேடம், யார் மேல என்ன கம்ப்ளைண்ட்டு? அதான் சார், முதியோர் பாதுகாப்பு சட்டம்னு புதுசா ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்களே, பெத்தவங்களை கவனிக்காத பிள்ளைங்களை பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்காக. ஆமா மேடம், அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனா பிள்ளைங்க மேல அப்படி யாரும் பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லையே. ஆனா நான் சொல்ற அம்மா தம் மகனுங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்காங்க. ரெண்டு மகனுங்க இருந்தோ இவங்களை கவனிக்காம பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. நியாயம் வேணும்னு என்கிட்ட வந்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு காப்பாத்த வேண்டியவர் நீங்க தானே, அதான் உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். சரி மேடம், அனுப்பி வைங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அம்மா ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துறேன். அவங்க பேர் என்ன, அட்ரஸ் என்ன இதெல்லாம் சொல்ல சொல்லுங்க, நாம இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். ஒருத்தன் பேர் பூபி அரசு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இன்னொருத்தன் பேர் தமிழ் அரசு, பேங்க் எம்ப்ளாய். மேடம், தமிழ் அரசு பேங்க்ல வேலை பார்க்கறவன், அவன் வைஃப் பேர் கூட துளசி, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அவன் தானே மேடம்? அழகம் பெருமாள் சரியா டியூட்டி பார்க்க மாட்டேங்கிறாருன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மகனுங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. மேடம்,
கம்ப்ளைண்ட்ல என்ன எழுதணும்னு சொன்னீங்கன்னா? அங்க அழகம் பெருமாள்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் நான் அனுப்புனதா சொல்லுங்க, மத்ததெல்லாம் அவரே பாத்துக்குவாரு. ரொம்ப நன்றிம்மா. ஆ லாவண்யா, இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு நீ கவலையப்பட வேண்டாம், உனக்கு நான் இருக்க. உன் அண்ணனுங்க அண்ணிங்களை என்கிட்ட விட்டுட்டு அவங்கள நான் ஒரு வழி பண்ணிடுவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு தெரிஞ்சா அவங்க கதறிக்கிட்டு வந்து உங்க காலில் விழுவாங்க. நீங்க தைரியமா இருங்க. உங்க உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோமா. இன்னொரு விஷயம், என்னோட நாலேஜ் இல்லாம கம்ப்ளைண்ட்டை எக்காரணத்தை கொண்டும் வாபஸ் வாங்க கூடாது. இல்லம்மா, கண்டிப்பா வாங்க மாட்டேன். பெத்த தாயே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டானுங்களே, அவனுங்க கொஞ்ச நாள் ஜெயில இருந்தா தப்பே இல்லம்மா. இதுல ஸ்ட்ராங்கா இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க கிளம்ப. வரம்மா. வரேன் மேடம். சரி லாவண்யா. அவங்க மேல கோபப்பட்டு என்னடி பிரயோஜனம்? அவங்க கூலிக்கு கொலை பண்றவங்க. என்ன கொல்லணுங்கிற அளவுக்கு யாரும் வெறுப்பா இருக்காங்க. அவங்க யாரு, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் குட்டி, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உன் கைய உடைக்கிற அளவுக்கு யாருக்கு மேல அப்படி கோவம்? எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அப்படி எதிரிங்க இல்லையே. ஏன் இல்ல, இருக்காங்க. இருக்காங்களா? சண்டைக்கே வந்தாலும் அவங்களை சமாதானம் பத்தி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது உன்னோட கேரக்டர். அப்படிப்பட்ட உனக்கு எதிரிங்களா? இதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. யாரா இருக்கும்? ஏங்க, புவனான்னு ஒருத்தங்க இந்த உலகத்துல இருக்கிறது மறந்து போச்சு உங்களுக்கு? ஆனா அவங்க இந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்களே. ஏன் மாட்டாங்க? அவங்க இதையும் பண்ணுவாங்க, இதுக்கு மேலையும் பண்ணுவாங்க. நான் கோவப்பட்டு அடிச்சதும் அவங்க என்ன பார்த்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கல்ல? ஓ சாவு ஏன் கையில தானே ஆவேசப்பட்டு பேசினாங்கல்ல? ஆமா பேசினாங்க, ஆனா அதெல்லாம் கோவத்துல பேசுற வார்த்தை. கண்ணத்துல அரைஞ்சதுக்கு யாராச்சும் கொலை பண்ற அளவுக்கு போவாங்களா? எனக்கு என்னவோ அவங்க அதெல்லாம் அப்பயே மறந்துருப்பாங்கன்னு தோணுது. இல்லங்க, அவங்கள பார்த்தா எதையும் மறக்கிற மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பழி வாங்குறவங்களா தெரியுது. அப்போ அவங்க மேலதான் நீ டவுட் பண்றியா? அவங்க தான் அதை பண்ணிருப்பாங்க நம்புறியா? என்னால அப்படி உறுதியா சொல்ல முடியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னை எதிரியா நினைக்கிறத அவங்க ஒருத்தங்க மட்டும்தான். வேற யாரையுமே என்னால சந்தேகப்பட முடியலங்க. ஹே வாணந்த், நான் ரொம்ப நாள் ஆளே காணோம். உனக்கு தான் தெரியுமேடா. லஞ்சம் வாங்காத நாடு நாசமா போயிடுமேன்னு சொன்ன நான்சன்ஸ். என்னைய சஸ்பெண்ட் பண்ணானுங்க, பட் நான் வீட்ல பிஸியா இருக்கேன்டா. ஏண்டா வேலை இல்லைன்றா வீட்டுல பிஸியா இருக்கியா நீ? சரி, ஸ்டேஷன்ல வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் அழகம் பெருமாள் காச்சு காச்சும் காச்சிட்டியாம இல்லையா? பின்னா அனியா எங்க நடந்தாலும் தட்டி கேப்பாண்டா இந்த ஆனந்த். வேலைக்கு பயந்து வாலாட்டவன் இந்த ஆனந்த் கிடையாது. மனுஷனா பிறந்தா நேர்மை நானே எல்லாம் முக்கியம்டா. எங்க போதுங்க, உங்க நேர்மையை பத்தி பிரசங்கம் பண்ணவாங்க வந்திருக்கோம். அதுக்குள்ள புஜிமா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேர்மையை பத்தி நாம சொல்லிட்டே இருந்தோம்னா? ஐயோ போதும், நிறுத்துங்க. சரி, அடிக்க வந்தவங்க யாரு என்னன்னு விசாரிச்சியா? ஆள் யாரும் தெரிஞ்சதா? யாரும் தெரியலடா. கவலைப்படாதீங்க தமிழ், எங்க சின்ன அடிச்சவங்களை ஒத்தனை ஏற்கனவே எங்கயோ பாத்துருக்காராம். அவன் எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் சரி, எங்க அண்ணன் விட மாட்டாரு, கண்டுபிடிச்சிருவாரு. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிட்டா போதும். அவனை யார் அனுப்புனாங்க, எதுக்காக துளசிய வெட்டி வந்தானு ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். ஆள் மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் பாருங்க. இவ மேல கை வைக்க நினைச்சவங்கள நான் சும்மா விட போறது இல்ல. ஹலோ, கொஞ்சம் வெளியில வரீங்களா? வாங்க சார். என்ன சார் இந்த பக்கம்? ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு பேசிக்குவோம். ஸ்டேஷனுக்கா? நான் அதுக்கு அங்க வரணும்? ஏதோ இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. தம்பி ரொம்பவும் சவுண்ட் விடாத, உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏமா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்தா? பெத்த தாய்க்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தாம துரோகம் பண்ணிருக்க பாரு, அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எங்க அம்மாவா? ஆமா ஐயா, அவங்க தான் ஐயா. கிளம்பு. உன்னையெல்லாம் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்குனா பெத்த தாய்க்கு ஒரு வேலை சோறு போடுறதுக்கு நோக்குதா? பெத்தவளை கவனிக்காம நீ பெரிய வாழ்க்கை வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? உன்னையெல்லாம் கட்டி வச்சு சவுக்கால் அடிக்கணும்டா. ஹலோ சார்,
இது எனக்கும் எங்க அம்மாவுக்குள்ள பிரச்சனை, அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். எங்க குடும்பத்தில் நீங்க தேவலாம் தலையிடாதீங்க. இதை பாரு, வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உன் குடும்ப பிரச்சனை. ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுன்னு வை, அது சட்ட பிரச்சனை. உங்க அம்மாவே கைப்பட எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கிளம்பு சார். அதான் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம்னு சொல்றோம்ல. இந்த ஈர வெங்காய வேலையெல்லாம் நீ முன்னையே பாத்துருக்கணும். பெத்த தாய் தன கஞ்சி ஊத்தலன்னு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அழுகுறாங்க. நீ எல்லாம் மனசுலடா. ஏய், பெத்தவங்களை நல்லபடியா பாத்துக்காத பிள்ளைங்கள. இல்ல இல்ல, அந்த பன்னாட பரதேசிங்கள ஸ்டேஷனுக்குள்ள வச்சு தோலை உரிக்கலான்னு புதுசா ஒரு சட்டை வந்திருக்கு. அது உனக்கு நல்லா தெரியும்ல. அதனால கேள்வி எல்லாம் எதுவும் கேட்காம மரியாதையா என்னோட கிளம்பு. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எங்க அம்மா எந்த பிரச்சனையும் இல்ல சார். என் ஒய்ஃப் வேற கையில் அடிபட்டுருது, அவளை தனியா விட்டலனால வர முடியாது. நான் கூட இருந்து அவளை பாத்துக்கணும். பொண்டாட்டி ஒண்ணு நான் துடிக்கிறல்ல, அது மாதிரி பெத்த தாயை கவனிக்க வேண்டாம். உன் பொண்டாட்டி மட்டும் சந்தோஷமா இருக்கணும், பெத்த தாயை அம்மனு விட்டுருவேன். ஏய், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வாயால சொன்னா புரியாதுடா, கையால சொல்லணும். அப்பதான் உனக்கு புரியும். ஸ்டேஷனுக்கு வா, புரிய வைக்கிறேன். என்ன சார் இது சார்? போலீஸ் பொறுப்பான சார், பொறுக்கிதரமா நடந்து கூடாது. கையெடுங்க சார். அட ஏடுங்க சார், குற்றத்தை தடுக்க தான் சார் சட்டம் போட்டிருக்காங்க. இப்படி சட்டை பிடிக்கிறது கிடையாது. ஆனந்த், தேவையில்லாம இதில் நீ தலையிடாத. இவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிக்க வந்திருக்கேன். ஒழுங்கா என் கடமையை செய்ய விடு சார். இவன் வீடு ஏறி வந்து இவன் சட்டையை பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் போட முடியாதா? முதல்ல எப்படி ஒழுக்கமா நடந்துக்கணும்னு கத்துக்கோங்க, அதுக்கப்புறமா சட்டத்தை பத்தி பேசலாம். ஸ்டேஷன்ல வச்சு என் உயிர் எடுத்தது பத்தாதா? இங்கேயுமா பெத்த தாய் சோறு போடலன்னு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, அதை நான் விசாரிக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒரு கேஸா சார்? சரி சார், உங்க அப்பா அம்மாக்கு நீங்க ஒழுங்கா சோறு போடுறீங்களா? யோ, அவங்க செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சியா சார்? பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க சோறு போடலன்னா அது பிள்ளைங்க மேல தப்பு கிடையாது சார், வேற எங்கேயும் தப்பு இருக்குது. பெத்தவங்க தான் சின்ன வயசுல இருந்து பணம் தான் முக்கியம், லட்சியம் தான் முக்கியம் சொல்லி வளர்க்குறாங்க. பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதுக்கு தண்டை சோறு போடுறதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில தொத்துறாங்க. யார் மேல சார் தப்பு சொல்லுங்க பாக்கலாம். யோ, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? அரெஸ்ட் பண்ணலாம் எப்படி? ஏன் சார், இது வரைக்கும் குற்றச்சாட்டப்பட்ட குற்றவாளி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்களா? இப்ப குற்றவாளி யாருமே வெளில இல்லையா? பேப்பர் எடுத்து பாருங்க சார், லட்சக்கணக்கான குற்றவாளிங்க வெளில இருக்கானுங்க, நிரபராதிங்க உள்ள இருக்காங்க. முதல்ல குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு நிரபராதிங்களை வெளில விட்டு அப்புறம் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எங்க இருந்தியா வந்த? என்ன சாகடிக்கிறதுக்குன்னு தபார். உங்ககிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப அவனை நான் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஸ்டேஷனுக்கு இழுத்து போங்க சார். நாளைக்கு நீங்க இன்ஸ்பெக்டர் கிடையாது. இன்னைக்கே கமிஷன் ஆபீஸ் போயிட்டு உங்களை பத்தின சீக்ரெட் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஏய், இந்த அலங்கம்பெருமாளியை மிரட்டி பாக்குறியா? உண்மையை சொல்றேன் சார், எது நடக்குமோ அதை சொல்றேன். இந்த கே கே நகர் சேட்டு மேட்டர்ல பல்ட்டி அடிச்சது பணத்துக்காக. இந்த அசோக் நகர் பார்ட்டியை மிரட்டி கரெக்ட் பண்ணது பணத்துக்காக. இப்படி எவ்வளவு கிரிமினல்ஸ் நீங்க வெளில விட்டுருக்கீங்க சார். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சார். என்னாண்ட? யோ, ஏன் அப்படி அநியாயத்துக்கு பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா பணம் வாங்குற மாதிரியே தெரியுது. நான் பணம் வாங்காத போலீஸ்ன்னு வெளில போய் சொல்லி பாருங்க, கேக்குறவங்க சிரிப்பாங்க சார். நீங்க லஞ்சமா வாங்கினது, மாமூலா வாங்கினது, கமிஷனா வாங்கினது எத்தனை கோடி நான் கரெக்டா சொல்லுவா சார்? அந்த பணத்தை வச்சு நீங்க எங்க லேண்ட வளைச்சு போட்டிருக்கீங்கன்னு கரெக்டா நான் சொல்லுவா சார்? அடப்பாவி, உன்னோட பெரிய ரோதனையா போச்சியா? இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்ற சார்? இவன் நன்மை சார், உங்களை விட ரொம்ப நல்லவன். தயவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன சார், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும்? ஸ்டேஷன்ல எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருப்பீங்க? அதெல்லாம் பணத்தை வாங்கிட்டு நீங்க பண்ண கெட்ட பஞ்சாயத்து சார். முத முறையா ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி நல்ல பஞ்சாயத்து பண்ணுங்க சார். உங்களால முடியலன்னு சொல்லுங்க, தமிழா உங்க அம்மா கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். சரியா, அந்த அம்மா கேஸ் வாபஸ் வாங்க சொல்லு. உன் ஃப்ரெண்ட நான் விட்டுறேன். இது மேட்ரு, இதை விட்டு நீங்க வாங்க. நீ உங்க அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வந்து என்னன்னு பாருங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? உங்க அம்மா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? அத கடையில வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் இதுல யாருக்குன்னு நான் வேலை பார்க்கட்டும் சார்? என்ன சார் சொன்னீங்க? பூனா விடமா? ஆமாயா, அந்த அம்மா தான் உன்னை அரெஸ்ட் பண்ணியே தின்னு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க சார்.
பூனா சொன்னாங்க தமனா சொன்னாங்கன்னு சொல்லி ஏதாவது ஏடாகிரமா பண்ணிடாதீங்க சார். நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்க கொடுக்குற சில்லற காசு முக்கியமா இல்ல வேலை முக்கியமா? யோ வெட்டியா பேசிட்டு இருக்காதியா? இவங்க அம்மா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலன்னா நீ இல்ல வேற யாராலையுமே இவனை காப்பாத்த முடியாது. முதல்ல இவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு. இல்ல பூனா மாதிரி இருக்கிறவங்க மேல இடத்துல பிரஷர் கொடுக்கத்தான் செய்வாங்க. நானே இல்லாட்டினாலும் வேற யாராவது வந்து இவனை அரெஸ்ட் பண்ணத்தான் செய்வாங்க. டேய் இவர் சொல்றதும் கரெக்ட் தான்டா. முதல்ல அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். உடனே வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு. ஒருவேளை அவங்க சமாதானத்துக்கு வராமல் போயிட்டா? நானே ஸ்டேஷனுக்கு வரேன் சார். வேணாம், பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னே ஏதாவது ஒன்று பண்ணு. உனக்கு உதவி பண்ண போய் என்ன சிக்கலில் மாட்டி விட்றாத சார். நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு ஒன்று கேட்டு போயிட்டா சார். நீங்கள் தைரியமாக போங்க. கான்ஸ்டபிள்ஸ் தீபா, நீ துளசியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு நானும் வரேங்க. இல்லை குட்டிமா, நீ ரெஸ்ட் எடு, நானும் அண்ணியும் போயிட்டு வந்துடுறோம். அண்ணி வாங்க, இப்போ அம்மா கிட்ட பேசுவோம். அவங்க கிட்ட பேசி இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வச்சாதான் புவியால் வெளியே வர முடியும். வீட்லயே பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை. தேவையெல்லாம் போலீஸ் ஸ்டோரிக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ. அந்த அழகம் பெருமாள் குண்டு கட்டியா தூக்கின்னு போயிருப்பான். டேய் எனக்கு இதுக்குடா தேங்க்ஸ், நான் உன் நண்பன்டா. உனக்கு படம் வேறு யார் பண்ண போறேன்? முதல்ல அம்மா கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு வழியை பாரு, போ. சரிரா. தீபா எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துறியா? கொடுக்குறேன். சாரிங்க, உங்ககிட்ட சரியா பேச கூட முடியல. நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் பரவாயில்லைங்க. வரேன்.